வணக்கம் அன்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சிங்க அன்பர்களே இன்னைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு முக்கியமான ஒரு நாலு பரிகார முறைகளை இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் முதல் விஷயம் வந்து செல்வம் சேர ஒரு பரிகாரம் நம்ம வீட்டில் ஆடை ஆபரணம் பொன்பொருள் சேர்வதற்கான ஒரு எளிய பரிகாரம் கடன் விரைவில் தீர்வதற்கான ஒரு எளிய பரிகாரம் நான்காவதா பணப்புழக்கம் அதிகரிக்க நாம் சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் அங்கே ஸோ இப்போ இந்த நாலு விஷயத்தை இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அன்பர்கள் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்து எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க மந்திர குறிப்புகளை நம்மளே சொன்ன மாதிரி நம்ம சேனலுக்காகவே நீங்கள் ஒரு சின்ன ஒரு நோட் புக்கே வச்சுக்கோங்க நம்ம சொல்ற மந்திரங்களை நீங்கள் எழுதி வச்சு பழைய வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் சரி முதல்ல வாங்க செல்வம் சேர்வதற்கான பரிகாரத்தை என்னன்றதை பார்ப்போம் செல்வம் சேர்றவங்க என்ன பண்ணணும்னா தாமரை தண்டு இருக்கு இல்லையா அந்த தாமரை தண்டு திரியை பன்னீர்ல நினைச்சிக்கோங்க பன்னீர்ல நினைச்சி அதை வந்து காய வைக்கணும் சூரியன் காய வைக்கிற அளவுக்கு நல்லா அதை காய வச்சிருங்க காய வச்சுட்டு கன்னி மூளை இருக்கு இல்லையா அந்த கன்னி மூலையில நெய் ஊற்றி விளக்கு ஏத்துங்க ஏத்தி தீபம் வந்து பாத்தீங்கன்னா வடக்கு நோக்கி எரிய வேண்டும் சரிங்களா நல்லா நோட் பண்ணிக்கோங்க வடக்கு நோக்கி தான் தீபத்தை நீங்கள் எரிய வைக்க வேண்டும் அதன் முன்பு பட்டு துணியில் தான் நீங்கள் அமரணும் நெருந்தரையில் தயவுசெய்து எப்பொழுதும் அமர்ந்து உங்கள் கோரிக்கைகளை வழிபடுதல் கூடாது ஒரு பட்டு துணியை விரித்து அதில் அமர்ந்து ஊம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் என்று மனதார தினசரி ஆயிரத்தெட்டு முறை விதம் தொண்ணூறு நாட்கள் நீங்கள் ஜபித்து வர படிப்படியாக உங்களுக்கு செல்வ வளம் சேர ஆரம்பிக்கும் இது வந்து நிறைய அன்பர்கள் பிரயோகித்து நல்ல பலனடைஞ்ச ஒரு பரிகாரங்கள் வீட்டில் இருந்து கொண்டே நிறைய பேர் செய்யக்கூடிய ஒரு எளிய பரிகார முறையில் இது ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு முறை இது ஸோ இந்த மந்திரத்தை மறுபடியும் உங்களுக்காக ஒரு தடவை சொல்கிறேன் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் சரிங்களா ஓகே அன்பிருக்கலே அடுத்து நம்ம வீட்டில் ஆடை ஆவரணங்கள் பொன் பொருள்லாம் நம்ம வீட்டில் நல்லா சேரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு சிகப்பு துணியில் ஓகேங்களா ஒரு ரெட் கலர் கிளாத் சிகப்பு துணியில் பதினோரு உலர்ந்த பேர் பேரிச்சம்பழங்களை பேரிச்சம்பளம் தெரியும் இல்லையா நல்லா உலர்ந்த பேரிச்சம்பழ நல்லா வந்து ட்ரை கிரேப்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த நல்ல உலர்ந்த பேரிச்சம்பழங்க ஏன்னா திராட்சை பழத்தை எடுத்து கொடுத்தாது உலர்ந்ததுன்னு ஒண்ணு நிறைய பேர் திராட்சை பழத்தை வந்து வச்சு செஞ்சிடறாங்க உலர்ந்த பேரிச்சம்பழங்களை முடிச்சு வீட்டுல விலை உயர்ந்த பொருட்கள் வைத்திருக்கும் இடத்தில் வைக்க பொன் பொருட்கள் சேரும் சுகபூகங்கள் மேம்படும் இந்த பேரிட்சம்பழம் நல்ல பேரீச்சப்பழமா வாங்குங்க மலிவான விலையில கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பேரிச்சம்பழத்தை நீங்கள் வாங்க வேண்டாம் முடிஞ்ச வரைக்கும் இந்த அரேபியன் டேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அதில் வந்து இந்த உலர்ந்த காய்ந்த பேரிச்சம்பழம் ட்ரை ஃப்ரூட்ஸ்ன்னு கே கேட்டீங்கன்னா கிடைப்பாங்க அது ரொம்பவும் மெல்றதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுதான் வந்து உலர்ந்த பேரீச்சம்பழம் அதை தான் வாங்கிட்டு வந்து அதாவது தான் பதினோரு வாங்கிட்டு வந்து நீங்கள் இதை செய்யணும் சரிங்களா அப்படி நீங்கள் உலர்ந்த வைத்திருக்கும் பொருடத்தில் நீங்கள் பொன் பொருட்கள் சேரும் சுகபோகங்கள் மேம்படும் மாதம் ஒரு முறை இந்த பழ பதினோரு பேரூச்சம்பழத்தை தூக்கி போட்டுட்டு புதுசாக ஒரு பதினோருத்தை வந்து நீங்கள் வைங்க எந்த வேணாலும் எந்த நேரத்துல வேணாலும் இதெல்லாம் செய்யலாம் இதுக்கு நாள் கிழமை கிடையாது ஆனால் மாதத்திற்கு ஒரு முறை நீங்கள் இதை மாற்ற வேண்டும் சரிங்களா இது இரண்டாவது மூன்றாவது கடன் விரைவில் அடையறதுக்கு ஒரு எளிய பர பரிகார முறைங்க இது நிறைய அன்பர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனா இதுல ஒரு சின்ன சூட்சுமத்தை நான் சொல்ல சொல்ல போறேன் ஆஹ் ஓகேங்களா என்னன்னா இது வந்து செவ்வாய்க்கிழமை ஓகேங்களா செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை குளிக நேரம் இருக்கு இல்லையா அந்த நேரத்துல அதாவது செவ்வாய்க்கிழமை குளிகை நேரம் என்ன நேரத்துல வரும்னு பார்த்தீங்கன்னா பகல் பன்னெண்டு மணிலிருந்து ஒன்றரை மணி நேரம்தான் வந்து ஆஹ் நேரம்னு சொல்லப்படுது அந்த சமயத்துல நீங்க என்ன பண்ணுங்க திருச்செந்தூர் முருகனை நீங்கள் வேண்டிக் கொள்ள வேண்டும் திருச்செந்தூர் முருகனை வேண்டிக்கிட்டு கடன் தொகையில சிறு பகுதி இல்லைன்னா அதோடைய வட்டியோ அதை நீங்க கட்டி வந்தீங்கன்னா வாங்கி கடன் விரைவில் வாங்கிய கடன் சீக்கிரமா உங்களுக்கு விரைவில் அடையும் ஓகேங்களா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க குளிகை நேரத்துல வந்து கொடுக்கணும் அப்படின்ற நேரத்தை மட்டும் தான் சொல்லுவாங்க ஆனா திருச்செந்தூர் முருகனை நீங்கள் நீங்கள் இந்த விஷயத்தை தான் நீங்க மறக்காம நோட் பண்ணிக்கோங்க அடுத்து பணப்புழக்கம் அதிகரிக்கிறதுக்கான இன்னொரு ஒரு சின்ன தாந்திரீக குறிப்பு ஒரு மந்திரம் சரிங்களா மிகவும் சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை தினமோ அறுபது முறை மட்டும் நீங்கள் கூறி வர பணப்புழக்கம் உங்களுக்கு அதிகரிக்கும் தொழிலும் மேன்மை உறும் வீடு வாகன வசதிகள் உண்டாகும் அப்படி ஒரு அற்புதமான ஒரு மரிகாரம் இந்த மந்திரம் என்ன இந்த மந்திரம்ன்றத உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் முடிஞ்சிருக்கும் கீழே போடுறேன் ஆனாலும் சொல்லவும் செய்கிறேன் நீங்கள் கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிவிட்டு இதை கேட்டுக்கோங்க என்ன மந்திரம்னா ஓம் देवराजाय विद्महे वज्रहस्ताय धीमहि तन्नो इंद्र प्रसोदयात् ओके okay. मरुबड़ी मुनोदर सोल रहे हैं ओम देवराजाय विद्महे वज्रहस्ताय धीमहि तन्नो इंद्र प्रसोदयात् मूनाव दर सोल रहे हैं ओम தேவராஜாய வித்மகே வஜ்ரஹஸ்தாய தீமகி தன்னோ இந்திர பிரசோதயாத் இந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னி வர உங்கள் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தில் அதாவது வீட்டில் இருந்தாலும் சரி தொழில் செய்கிற இடமாக இருந்தாலும் சரி அறுபது முறை இதை ஜபித்து வர உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் இதை மந்திரம் சொல்ல முடித்தவங்க சொல்லுங்கள் எழுத்துலேயாச்சும் இங்கிலீஷ்லையாச்சு எழுதி வச்சியாச்சும் நீங்கள் ப்ரொனௌன்ஸ் பண்ணி தான் ஆகணும் நண்பர்களே ஏன்னால் சில விஷயங்கள் வந்து சொன்னால் தான் இந்த மந்திரங்கள் வேலை செய்ய ஆரம்பிக்கும் அதனால் இதற்கு ஏதாச்சும் வேறு எதனா ஆப்ஷன் இருக்கா மந்திரம் சொல்கிறதுக்கு அப்படின்ற மாதிரிலாம் கேட்காதீங்க ஏன்னா வந்து இந்த மந்திரத்துக்கான சக்தி என்னன்றது இதை நீங்கள் உச்சரித்து அறுபது நா ஒரு நாளைக்கு அறுபது தடவை நீங்கள் சொல்லிகிட்டே வர அப்புறம் பாருங்கள் உங்களுடைய மாற்றம் உங்கள் வாழ்வையில் ஏற்படும் மாற்றத்தை கொடுத்து நீங்கள் அப்புறமா என்ன சொல்லுங்கள் இந்த நான்கு பரிகாரங்களில் நான் சொன்ன பரிகாரங்களில் உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கவ கேள்வியை பதிவு பண்ணலாம் அதுக்கான விளக்கத்தை நான் தரேன் சரி அன்புங்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த பரிகாரங்கள் ரொம்ப உபயோகமாக இருக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அவங்களுக்குலாம் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் நம்மால் முடிந்த ஒரு நல்ல காரியம் நம்ம செய்ததாக இருக்கட்டும் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் இருக்க நம்ம நன் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரொம்ப நன்றி இப்போ ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய வீடியோஸ் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான நிறைய பரிகார முறைகளை நம்ம வீடியோஸில் போட்டிருப்போம் போய் நம்ம ஹோம் அந்த யூடியூப் சேனலில் போயிட்டு நம்மளுடைய வீடியோ செக்ஷனை கிளிக் பண்ணி பாருங்கள் எக்கச்சக்கமான வீடியோ உங்களுக்கு இருக்காக காத்துக்கிட்டு இருக்கு நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய் சிவாய்